வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். மார்ச் 2ஆம் தேதிக்கான ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் சார்வரி வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை. இன்று சங்கடஹர சதுர்த்தி. திதி இன்று காலை 9:17 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நட்சத்திரம் இன்று காலை 8:43 வரை அஸ்தம் நட்சத்திரம், பின்பு சித்திரை நட்சத்திரம். சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. குளிகை மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. கரணம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:28. சூலம் இன்று வடக்கு திசை. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய தினம் பணிகளில் முழு ஈடுபாட்டோடு செயல்பட பாருங்கள். வாகனங்களால் லாபம் உண்டாகும். வாக்குவாதங்களை தவிர்த்து எந்த விஷயத்திலையும் நிதானத்தோடு செயல்பட பாருங்கள். புதிய நபர்களின் வருகையால் சுபவரியங்கள் உண்டாகும். துணிச்சலோட புதிய செயல் திட்டங்களை நிறைவேற்றுவீங்க. நண்பர்களோட கேளிக்கைகளில் ஈடுபடுவீங்க. இன்றைக்கி உங்கள் கனவு நனவாகும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். உங்கள் பேச்சில் நிதானம் தேவைப்படும். பெண்களுக்கு மாமனார் மாமியார் முக்கியமான பொறுப்புகளை நம்பி ஒப்படைப்பாங்க. பணியாளர்களுக்கு மேலிடத்தில் சிறிய அளவில் அதிருப்தி உண்டாகும். இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு பெரும்பாலும் சிறப்பான நாளாகவே இருக்கும். நீங்கள் உங்கள் செயல்களை குறித்த நேரத்துக்குள்ளேயோ அதற்கு முன்னாடியோ செய்து முடிப்பீங்க. உங்கள் புத்திசாலித்தனத்தை மேம்படுத்த நீங்கள் சாதகமான நடவடிக்கைகளை எடுக்க பாருங்கள். பணியிடத்தில் உங்களுக்குள்ள மறைந்திருக்கும் திறமைகளை பயன்படுத்த முயற்சி செய்யுங்க. இதனால் திருப்தி கிடைக்கும். தரமான பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க முடியும். உங்கள் வாழ்க்கை துணையோடு இன்றைக்கி வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புதிய முதலீடு சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. உங்கள் பொறுப்புகளையும் சிறப்பாக நிர்வகிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் பெரும்பாலும் ஆரோக்கியமாகவே இருப்பீங்க. நல்ல உணவு முறை உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்கும். சிலருக்கு கால் வலி வர வாய்ப்பு இருக்கிறதால யோகா மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் சிறப்பாக கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணியிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபகரமான நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுபவரயங்கள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கேளிக்கைகளில் ஈடுபடுவீங்க. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சங்கடஹர சதுர்த்தி. விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் சங்கடங்கள் நீங்கும், தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வருவதால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாமல் போவாங்க. கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிக்கிறது நன்மையை கொடுக்கும். துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகுகால நேரமான மாலை 3:00 முதல் 4:30 வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் வளம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்பட்ட கெடுபலன்களும் குறையும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய தினம் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். மனைவி கிட்ட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்க்கிறதால உங்களுக்கு நன்மை உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்கள் கிட்ட நிதானத்தோடு செயல்பட பாருங்க. கூட்டு தொழிலில் இருக்கவங்களுக்கு பொருளாதார மேன்மை உண்டாகும். புதிய நபர்களின் ஆதரவால் தனவரவுகள் கிடைக்கும்.
திட்டமிட்ட காரியங்கள் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியிருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட விரிசல்கள் வர வாய்ப்பிருக்கிறதால பொறுமை அவசியம் தேவைப்படும். வாகனத்தில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. யார்கிட்டையும் இன்னைக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க. அது உங்களுக்கு உதவிகரமாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். எந்த விஷயத்திலையும் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. யோகா மற்றும் தியானம் செய்வதால் மன அமைதி உண்டாகும். பணியிடத்தில் இன்னைக்கு நீங்கள் கவனத்தோட பணியாற்றுவீங்க. உங்களை மேம்படுத்திக்கிற வகையில் பணியாற்றுவீங்க. இதனால் உங்கள் பணிகளில் தவறுகள் ஏற்படுவது குறையும். உங்கள் வாழ்க்கை துணையோட பேசும் சமயத்தில் கவனமாக பேச பாருங்கள். உங்கள் எண்ணங்களில் தெளிவு உண்டாகும். இருவரும் மனம் திறந்து பேசுகிறதால உங்கள் உறவில் நல்லிணக்கம் உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிக பணம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் பண விஷயத்தில் கவனம் தேவைப்படும். எந்த விஷயத்துக்கு எவ்வளவு செலவு செய்யணுங்கிறத நீங்கள் சாதுரியமாக முடிவெடுக்க பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உணவு விஷயத்தில் கவனம் தேவைப்படும். குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை சாப்பிட்றதால தொண்டை வலி சம்பந்தமான பாதிப்புகள் உண்டாக வாய்ப்பிருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறு சிறு தடை தாமதங்கள் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இளம் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனைகள் தோன்றும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான நாளா இன்றைய நாள் இருக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சங்கடார சதுர்த்தி. விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் சங்கடங்கள் நீங்கும், தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வருவதால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாமல் போவாங்க. கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிக்கிறது நன்மையை கொடுக்கும். துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் வலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்பட்ட கெடுபலன்களும் குறையும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் வெளிநாட்டு பயணங்களில் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் குறையும். உடன் பிறந்தவர்களால சுபவிரயங்கள் உண்டாகும். இறை வழிபாட்டால மனதில் உள்ள துன்பங்கள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீங்க. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்த்த அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் சிலருக்கு உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மாலை வேளையில குடும்பத்தாரோட தெய்வீக பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு உண்டாகும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களால சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இன்னைக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்கள் உண்டாகும். இருந்தாலும் உங்களுக்கு மன தெளிவு உண்டாகும். எந்த விஷயம் நடந்தாலும் அதை அப்படியே ஏத்துக்க பாருங்க. ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுறது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். பணியிடத்துல வேலைகள் சற்று கூடுதலா இருந்தாலும் நீங்க சாமர்த்தியமா செயல்படுவீங்க. உங்க பணிகளை குறித்த நேரத்துக்குள்ள செய்து முடிப்பீங்க. சிறப்பான நாளாவே பெரும்பாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். உங்க வாழ்க்கை துணை கிட்ட சிறிது உணர்ச்சி வசப்பட்டு நடந்துப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படும். இருவரும் மனம் திறந்து பேசுறதால பிரச்சனைகள் குறையும். இருவருக்கும் இடையே பிணைப்பு வலுப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க பணத்தை எப்படி கையாள்வதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. இதனால செலவுகள் கட்டுக்குள்ள வரதோட சேமிப்பும் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குழந்தையின் உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு செய்ய நேரிடும். குழந்தைகளுக்கு வயிறு சம்பந்தமான கோளாறுகள் உண்டாக வாய்ப்பிருக்கிறதால குழந்தைகளின் உணவு விஷயத்தில் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் சிறு சிறு தடை தாமதங்கள் உண்டாகும். இருந்தாலும் தீவிரமாக படித்து எதிர்பார்த்த பலன்களை நீங்கள் பெறுவீங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு
சிந்திச்சு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுபவிரயங்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சங்கடார சதுர்த்தி, விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் சங்கடங்கள் நீங்கும், தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வருவதால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாமல் போவாங்க. கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிக்கிறது நன்மையை கொடுக்கும். துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் வலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்பட்ட கெடு பலன்களும் குறையும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் தொழில் தொடர்பான முக்கிய பிரதிநிதிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அறிந்த கலைகளால் தன லாபம் ஏற்பட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. எதிர்பாராத பயணங்கள் மற்றும் அலைச்சல்கள் உண்டாகும். வாரிசுகளால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். தர்ம ஸ்தாபனங்கள் தொடர்பான பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். சொத்து பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்கும். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். தன்னிச்சைய சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்பனையாகும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு சில ஆலோசனைகள் நீங்கள் தருவீங்க. இன்னைக்கு தியானம் மற்றும் பிரார்த்தனை மேற்கொள்வதால் மன அமைதி உண்டாகும். அதனால் எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் தவிர்க்கலாம். கூடவே மனதில் இருக்க தேவையில்லாத எண்ணங்களை நீக்கி அமைதி பெற முடியும். பணியிடத்தில் உங்கள் நேரத்தை சிறப்பாக நிர்வகித்து வெற்றி பெறுவீங்க. சிறப்பாக திட்டமிட்டால் இன்றைய எல்லா செயல்பாடுகளும் உங்களுக்கு சாதகம் அமையும். இருந்தாலும் பணியிடத்தில் வேலை பலு சற்று அதிகமாக இருப்பதாக உணர்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட நல்ல பிணைப்பு உண்டாக இருவரும் மனம் திறந்து பேசுறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்துறது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு அதிகமாக இருக்காது. இருந்தாலும் உங்கள் பணத்தை சிறப்பாக கையாண்டா தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மருத்துவரை ஆலோசனை செய்வது நல்லது. சிலருக்கு பல் சம்பந்தமான பாதிப்புகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால முறையான சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. சிலருக்கு கால்வலி மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறதும், இரவு நேரத்தில் அதிக நேரம் செல்போன் பயன்படுத்துவதை தவிர்க்கிறதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் சற்று மந்தமான போக்கு காணப்படும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதரவு கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சங்கடார சதுர்த்தி, விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் சங்கடங்கள் நீங்கும், தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வருவதால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாமல் போவாங்க. கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிக்கிறது நன்மையை கொடுக்கும். துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் வலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்பட்ட கெடு பலன்களும் குறையும்.
சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய தினம் தாயின் ஆதரவால் மனமகிழ்ச்சி அடைவீங்க. உறவினர்களோட பயணங்கள் மேற்கொள்வீங்க. இதனால புதிய அனுபவம் கிடைக்கும். விருந்துகளில் பங்கேற்று மனம் மகிழ்வீங்க. புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை உண்டாகும். உங்கள் வாக்குவன்மையால் பொருட்சேர்க்கை உண்டாகும். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. வெளிவட்டாரத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். அதிகார பதவியில் இருக்கவங்க உங்களுக்கு உதவுவாங்க. வியாபாரத்தில் சில சூட்சமங்களை உணருவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை பாராட்டுவாங்க. இன்னைக்கு முன்னேற்றகரமான நாளாக உங்களுக்கு இருக்கும். முறையா திட்டமிட்டதால வளர்ச்சி காண முடியும். இன்னைக்கு ஆற்றலும் உறுதியும் உங்ககிட்ட நிறைந்திருக்கும். நீங்க முக்கியமான முடிவுகள் இன்னைக்கு துணிந்து எடுக்கலாம். உங்க முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியிடத்துல உங்க பணிகளை விரைந்து செய்து முடிப்பீங்க. உங்ககிட்ட நம்பிக்கையான அணுகுமுறை காணப்படும். அது உங்க பணியில் வெளிப்படும். நீங்களும் உங்க வாழ்க்கை துணையும் இன்னைக்கு மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. அன்பின் மகிழ்ச்சியான தருணங்களை இன்றைக்கி நீங்கள் பகிர்ந்துப்பீங்க. உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பு வலுப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பணம் சம்பாதிக்கும் திறமை மேம்படும். அதனால் சுதந்திரமான நிதி நிலைமையும் சுயசார்பும் காண முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்ககிட்ட நேர்மறை எண்ணம் காணப்படும். அது உங்களை ஆரோக்கியமாகவே வச்சிருக்கும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இல்லை நீலடிகிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இல்லை நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சங்கடார சதுர்த்தி. விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் சங்கடங்கள் நீங்கும், தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வருவதால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாமல் போவாங்க. கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிக்கிறது நன்மையை கொடுக்கும். துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் வலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்பட்ட கெடுபலன்களும் குறையும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய தினம் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக செயல்படுவாங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. கண் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். பணியில் இருக்கவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். நிர்வாகம் சம்பந்தமான செயல்பாடுகளில் உங்கள் தனித்திறமைகள் வெளிப்படும். இன்றைக்கு எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. மனைவி வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மனதுக்கு இதமான செய்தி வந்து சேரும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் மத்தியில் உங்களை பற்றிய நல்ல கண்ணோட்டம் உண்டாகும். இன்னைக்கு ஆன்மீக ஈடுபாடு சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதால் நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். இதனால் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. மன அமைதி உண்டாகும். பணியிடத்தில் உங்களுக்கு பணிகள் இன்னைக்கு அதிகரிப்பதாக உணர்வீங்க. சிறந்த யுக்தியை கையாண்டு கவனத்தோடு பணியாற்றுவதால் உங்கள் செயல்களை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். உங்கள் வாழ்க்கை துணையோட பேசும் சமயத்தில் வார்த்தைகளில் கவனம் தேவைப்படும். உங்கள் வாழ்க்கை துணையோட ஒத்து போகிறதால அவங்கள நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுருக்க முடியும். இதனால் நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி செலவுகள் அதிகரித்து காணப்படும். செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்தி கையில் இருக்க பணத்தை சமாளிக்க பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கண்கள் மற்றும் பற்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. உங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் சற்று மந்தமான போக்கு காணப்படும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/2 ஸ்டார்.
வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பிரவுன் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். உத்திரம் நட்சத்திர கரைகளுக்கு இன்றைய தினம் முயற்சிகள் மேம்படும். அஸ்தம் நட்சத்திர கரைகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திர கரைகளுக்கு தனித்திறமைகள் வெளிப்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சங்கடார சதுர்த்தி, விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் சங்கடங்கள் நீங்கும், தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வருவதால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாமல் போவாங்க. கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிக்கிறது நன்மையை கொடுக்கும். துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் வலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்பட்ட கெடுபலன்களும் குறையும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் கூட்டாளிகளால் சுப விரயங்கள் ஏற்பட்டு தொழில் அபிவிருத்தி செய்வீங்க. தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும். சர்வதேச வணிகத்தில் லாபம் அதிகரிக்கும். மனைவி கிட்ட வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. சாமர்த்தியமான பேச்சுக்களால் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமை தேவைப்படும். குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு பிறக்கும். தெளிவான முடிவுகளை இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும். வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்போடு நடந்துப்பாங்க. இன்னைக்கு இலக்குகளை அடைவதில் சில தடைகள் காணப்பட்டாலும் உங்கள் மனதில் தைரியமும் உறுதியும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். நீங்கள் கடந்து போகும் பாதைகள் கடினமாக இருந்தாலும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். எந்த விஷயத்திலையும் அமைதியாக இருக்க பாருங்க. நிதானத்தை கடைபிடிக்கிறதால நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உங்கள் உழைப்பை இன்னைக்கு நீங்கள் நம்புங்க. இன்னைக்கு வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படும். இருந்தாலும் அதை நீங்கள் சிறப்பான திட்டத்தோடையும் உறுதியோடையும் எதிர்கொள்வீங்க. உங்களுடனான உறவின் மதிப்பை உங்கள் வாழ்க்கை துணை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இருவரும் அவங்கவங்க பொறுப்பை உணர்ந்துக்கிறதுக்காகவும் சில முக்கியமான விஷயங்களை பற்றி இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட பேச வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சாதாரணமாக செய்யும் செலவை விட செலவுகள் சற்று அதிகரித்தே காணப்படும். முடிஞ்ச வரைக்கும் செலவை குறைச்சிக்க பாருங்க. நீங்கள் குறைச்சிக்கிற செலவு சிறிய அளவில் இருந்தாலும் பயனுள்ள வகையில் அது இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அணுகுமுறையில் எச்சரிக்கை தேவைப்படும். சிறிது அஜாக்கிரதை இருந்தாலும் அது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும்ங்கிறதால எந்த விஷயத்திலையும் கூடுதல் கவனம் தேவைப்படும். நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வதால் உங்கள் ஆரோக்கியத்தை ஓரளவுக்கு சிறப்பாகவே பராமரிக்க முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திர கரைகளுக்கு இன்றைய தினம் அபிவிருத்தியான நாளாக இருக்கும். சுவாதி நட்சத்திர கரைகளுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. விசாகம் நட்சத்திர கரைகளுக்கு அறிமுகம் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சங்கடார சதுர்த்தி, விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் சங்கடங்கள் நீங்கும், தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வருவதால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாமல் போவாங்க. கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிக்கிறது நன்மையை கொடுக்கும். துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் வலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்பட்ட கெடுபலன்களும் குறையும்.
விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் மனதுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வியாபாரிகளுக்கு தொழிலில் எண்ணிய லாபம் உண்டாகும். மனக்குழப்பங்களால் உங்கள் பணிகளில் மந்தத்தன்மை ஏற்படும். வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாக கிடைக்கும். போட்டிகளில் சாதகமான சூழல் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வடைவதற்கான வழிகளை யோசிப்பீங்க. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க. வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க. உறவினர்கள் உங்களை புரிஞ்சுப்பாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் தைரியமாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. இன்னைக்கு உங்ககிட்ட ஆன்மீக விழிப்புணர்வு காணப்படும். இதனால் அமைதியும் உங்கள் எண்ணத்தில் தெளிவும் உண்டாகும். உங்கள் வெற்றிக்கு இதுவே முதல் காரணம் அமையும். இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக வச்சுப்பீங்க. எந்த விஷயத்திலையும் அமைதியான போக்கை கையாள்வது நல்லது. பணியிடத்தில் அன்றாட பணிகளை கூட இன்னைக்கு கவனத்தோட கையாள வேண்டியது அவசியம். உங்க பணிகள் சிறிது அதிகமா இருக்கும்ங்கிறதால நீங்க சற்று பதற்றத்தோட காணப்படுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் பதற்றப்படாம அமைதியா இருக்க வேண்டியது அவசியம். உங்க மனதில் இருக்க தேவையில்லாத தடைகளை நீங்க உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட வெளிப்படையா பேச முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்க வாழ்க்கை துணையோட மனம் திறந்து பேசுறதால இருவருக்கும் இடையே உறவு நிலை சிறப்பா இருக்கும். நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிக பொறுப்புகள் காரணமா செலவுகளும் அதிகரித்து காணப்படும். இதை உங்களால் சமாளிக்க முடியாதுங்கிறதால சிலருக்கு கவலை உண்டாகும். இருந்தாலும் உங்கள் வரவு மற்றும் செலவை கண்காணிக்க பாருங்கள். இதனால் எல்லாமே சிறப்பாக நடக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் பதற்றம் காரணமாக சிறு சிறு உடல் உபாதைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் தேவையான அளவு ஓய்வெடுத்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்கிறது நல்லது. தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதால் ஆரோக்கியத்தை சிறப்பா பராமரிக்கலாம். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் ஓரளவுக்கு சிறப்பாகவே கிடைக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சாதிக்கும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஊதா நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். விசாகம் நட்சத்திர கரைகளுக்கு இன்றைய தினம் விருப்பங்கள் நிறைவேறும். அனுஷம் நட்சத்திர கரைகளுக்கு மந்தமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். கேட்டை நட்சத்திர கரைகளுக்கு ஆதரவு கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சங்கடார சதுர்த்தி. விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் சங்கடங்கள் நீங்கும், தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வருவதால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாமல் போவாங்க. கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிக்கிறது நன்மையை கொடுக்கும். துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் வலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்பட்ட கெடுபலன்களும் குறையும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த சஞ்சலமான எண்ணங்களால மனக்குழப்பங்கள் உண்டாகும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். மன தைரியத்தோட செயல்பட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளை களைவீங்க. உயர் அதிகாரிகள் கிட்ட பொறுமையோட செயல்படுறது நல்லது. பணியில் இருக்கவங்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். கால்நடைகளால லாபம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் பிறக்கும். சுறுசுறுப்போட செயல்பட்டு தேங்கி கிடந்த வேலைகளை விரைந்து முடிப்பீங்க. உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்போட செயல்படுவாங்க. இன்னைக்கு இறை வழிபாடு மற்றும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு வரமா அமையும். சுய முன்னேற்றத்திற்கான பாதையில் நீங்க செல்வீங்க. உங்கள் செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகும். நீங்கள் விரும்பியதை அடைய தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். பணியிடத்தில் இன்னைக்கு மிகவும் முக்கியமான நாளாக உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு புதிய பணிகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே புரிந்துணர்வு காணப்படும். குடும்ப விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதால இன்றைய நாள் மறக்க முடியாத நாளாக உங்களுக்கு இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும். உங்ககிட்ட காணப்படும்
தரப்படும் அதிக பணம் காரணமாக உங்களுக்கு மன நிறைவு உண்டாகும். நீண்ட கால பயன் தரும் விஷயத்துக்காக இன்றைக்கி நீங்கள் பணம் செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. உங்ககிட்ட காணப்படும் உறுதி மற்றும் திட மனநிலை காரணமாக உங்கள் ஆரோக்கியத்தில் எந்தவித குறைபாடும் ஏற்படாது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய பாதை தெரியும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவைப்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சங்கடார சதுர்த்தி. விநாயகருக்கு அருகம்புள் மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் சங்கடங்கள் நீங்கும், தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வருவதால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாமல் போவாங்க. கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிக்கிறது நன்மையை கொடுக்கும். துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் வலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்பட்ட கெடுபலன்களும் குறையும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் பொது தொண்டில் ஈடுபடுறவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். சாஸ்திர கல்வி பற்றிய தெளிவு பிறக்கும். வியாபாரிகளுக்கு அனுகூலமான சூழல் உண்டாகும். வாரிசுகளால் பெருமை உண்டாகும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் அடைவீங்க. மாணவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படும். உயர் அதிகாரிகளால் சாதகமான சூழல் உண்டாகும். ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழல் சிலருக்கு உண்டாகும். பிள்ளைகளை அன்பால் அரவணைத்து போக பாருங்க. பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு காண்பது நல்லது. அரசு காரியங்கள் சற்று சிலருக்கு இழுபறிய முடியும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீங்க. உத்தியோகத்தில் வேலை சுமை சற்று அதிகரித்து காணப்படும். இருந்தாலும் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். இன்னைக்கு மிகவும் உற்சாகமான மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் மனதில் திருப்தி நிறைந்திருக்கும். பணியிட சூழல் இனிமையாகவே இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்கள் மகிழ்ச்சி காரணமாக நீங்கள் பல மடங்கு திறனோடு பணியாற்றுவீங்க. உங்க வாழ்க்கை துணையை மகிழ்ச்சிகரமாக வச்சிருக்க விரும்புவீங்க. அவங்களுக்கு பிடித்த விஷயத்தை செய்து இருவரும் ஒன்றா நேரத்தை செலவு செய்வீங்க. இதனால உங்க வாழ்க்கை துணையோட நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும். இன்னைக்கு அதிக பணம் நீங்க சம்பாதிப்பீங்க. உங்க சம்பாத்தியமும் சேமிப்பும் அதிகரிக்கிறதால மன திருப்தி உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் இன்றைக்கி சிறப்பாகவே இருக்கும். எந்த விஷயத்துக்கும் நீங்கள் பதட்டப்படாதீங்க. அதை கடைபிடிச்சா மட்டும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் சிறப்பாக கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பாராட்டுகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சங்கடார சதுர்த்தி. விநாயகருக்கு அருகம்புள் மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் சங்கடங்கள் நீங்கும், தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்குகளை ஏற்றி
வைத்து வழிபாடு செய்து வருவதால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாமல் போவாங்க. கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிக்கிறது நன்மையை கொடுக்கும். துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகுகால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் வளம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்பட்ட கெடுபலன்களும் குறையும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குடும்ப நபர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். எதிர்பாராத பயணங்களால் அலைச்சலும் கோபமும் உண்டாகும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் காலதாமதமாக சிலருக்கு கிடைக்கும். எந்த காரியத்தை தொட்டாலும் பலமுறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு உண்டாகும். இன்னைக்கு யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடாமல் இருந்துக்கிறது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கிட்ட நயமாக பேச முயற்சி செய்யுங்க. உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கவங்களோட ஒத்து போக பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏழை மற்றும் தேவைப்படுவோருக்கு உணவு அல்லது பணம் கொடுக்கறது நல்லது. இறை வழிபாடு மேற்கொள்வதாலையும் இனிமையான இசை கேட்கறதாலையும் இயற்கையை ரசிக்கிறதாலையும் இன்னைக்கு உங்களுக்கு மன அமைதி உண்டாகும். பணியிடத்துல உங்க பொறுமைகள் சோதனைக்குள்ளாகும். இருந்தாலும் அமைதியா பணிகளை மேற்கொள்ள பாருங்க. இதனால அடுத்தவங்க கிட்ட உங்களுக்கு நன்மதிப்பு உண்டாகும். உங்க வாழ்க்கை துணையோட எந்த விதமான அகந்தை பிரச்சனையும் வரவிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க வாழ்க்கை துணையை புரிஞ்சுக்க பாருங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க முயற்சி செய்யுங்க. இதனால இருவருக்கும் இடையே உறவு நிலை சிறப்பா இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணத்தை சேமிக்க வேண்டியது அவசியம். கவலை இல்லாத எதிர்காலத்துக்கு உங்க பணத்தை கையாள்வதில் திறமை தேவைப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியா இருக்கிறதாலையும் தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதாலையும் ஆரோக்கியத்தை நீங்க சிறப்பா பராமரிக்க முடியும். உணவு விஷயத்துல கட்டுப்பாடோடு இருந்துக்கிறதால செரிமான தொந்தரவுகளை தவிர்க்க முடியும். மாணவர்களுக்கு கல்வியில சற்று மந்தமான போக்கு காணப்படும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமை தேவைப்படும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல வெள்ளை நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திர கரைகளுக்கு இன்றைய தினம் நெருக்கடியான நாளாக இருக்கும். சதயம் நட்சத்திர கரைகளுக்கு கவனம் தேவைப்படும். பூரட்டாதி நட்சத்திர கரைகளுக்கு காலதாமதம் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சங்கடார சதுர்த்தி. விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் சங்கடங்கள் நீங்கும், தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வருவதால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாமல் போவாங்க. கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிக்கிறது நன்மையை கொடுக்கும். துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகுகால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் வளம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்பட்ட கெடுபலன்களும் குறையும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீங்க. வெளி வட்டாரங்களில் உங்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் உயரும். புதிய அணிகலன்களை வாங்கி மனம் மகிழ்வீங்க. எதிர்பாராத தனவரவுகளால் உங்கள் சேமிப்புகள் உயரும். வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறைந்து சுமூகமான சூழல் உண்டாகும். மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் உங்களுக்கு வந்து போகும். எந்த நேரத்திலையும் தெளிவாக பேசுங்க. வாகனம் அடிக்கடி தொந்தரவை கொடுக்கும். உடல் அசதியும் சோர்வும் வந்து போகும். வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் கிட்ட விவாதம் செய்யறதை தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு நீங்கள் உணர்ச்சி பூர்வமான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. முடிஞ்ச வரைக்கும் விரைந்து முடிவெடுக்காதீங்க. எந்த விஷயத்திலையும் சிந்திச்சு செயல்படுறது நல்லது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்வதால் எந்த விஷயத்தையும் எளிதாக கையாள முடியும். பணியிடத்தில் பணிகள் சற்று அதிகரித்து காணப்படும். இருந்தாலும் அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க. விரைவாகவும் எளிதாகவும் பணியாற்றுவதை பற்றி சிந்திக்க முயற்சி செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே புரிந்துணர்வும் அனுசரிப்பும் அவசியம் தேவைப்படும். உங்கள் வாழ்க்கை துணையோட நீங்கள் மனம் திறந்து பேசுறதால பிரச்சனைகளை குறைச்சிக்க முடியும். நிதி
நிலைமையை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் பொறுமை தேவைப்படும். முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. பணத்தை சேகரிப்பதில் ஆர்வம் செலுத்த பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் திரவ உணவுகள், குறிப்பாக நீர் மற்றும் எலுமிச்சை சாறு உட்கொள்வது நல்லது. இதனால வயிறு சம்பந்தமான உபாதைகள் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் சற்று கூடுதல் கவனம் தேவைப்படும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சலோட ஆதாயம் தரும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திர கரைகளுக்கு இன்றைய தினம் எண்ணங்கள் நிறைவேறும். உத்திரட்டாதி நட்சத்திர கரைகளுக்கு மரியாதைகள் உயரும். ரேவதி நட்சத்திர கரைகளுக்கு மனம் மகிழ்வீங்க. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று சங்கடார சதுர்த்தி. விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் சங்கடங்கள் நீங்கும், தடைகள் அகலும், நினைத்த காரியம் நிறைவேறும். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த தினம். சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் 6 அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வருவதால் நினைத்தது நடக்கும். எதிரிகள் காணாமல் போவாங்க. கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் படிக்கிறது நன்மையை கொடுக்கும். துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து ராகு கால நேரமான மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான காலத்தில் எலுமிச்சை பழ விளக்கேற்றி வைத்து வழிபட வாழ்க்கையில் வலம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். ராகுவால் ஏற்பட்ட கெடுபலன்களும் குறையும்.